பரிதபிக்கிறவன் உண்டோ நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் சங்கீதம் அறுபத்தொன்பது இருபது தாவிதின் அனுபவங்கள் பல வேலைகளிலும் நம்முடைய அனுபவங்களுக்கு ஒத்திருப்பதால் சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறது நம்மைப் போல வேதனையான அனுபவங்களுக்குள் கடந்து சென்றபோது கர்த்தர் அவரை தேற்றினாரே நம்மையும் தேற்றுவார் என்று விசுவாசம் உண்டாகிறது இந்த வசனத்தில் பாருங்கள் தாவீது எவ்வளவாய் நிந்தையை அனுபவித்தார் ஆறுதல் தேறுதலை எதிர்பார்த்தார் எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யாருண்டு சில நாட்களுக்கு முன்பாக அரபு தேசத்தில் வேலை செய்கிற ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஐயா நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் இருக்குமோ என்று டாக்டர்கள் சந்தேகிக்கிறார்கள் என் கணவன் அருகிலிருந்தும் ஒரு நாள் கூட என்னை பார்க்க வரவில்லை அவருடைய அக்கறையெல்லாம் என் பணத்தை வாங்கி குடித்து கும்மாளமிட வேண்டும் என்பதுதான் நான் மரண போராட்டத்தில் இருக்கிறேன் ஆறுதல் என்று தவிக்கிறேன் என்பதை பற்றி யாருக்கும் அக்கறையில்லை எனக்கு மூன்று பிள்ளைகள் இந்தியாவில் படிக்கிறார்கள் அவர்கள் நிலை என்ன ஆகுமோ என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறேன் என்றார்கள் அவர்களுடைய குரல் அவ்வளவு சோகமாகவும் வேதனையாகவும் இருந்தது கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபித்தேன் நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து அவர்களுக்காக பரிதபித்து புலம்புவதை உணர்ந்து கொள்ள முடிந்தது கர்த்தர் நம் வேதனைகளையும் துயரங்களையும் புரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல நமக்காக பரிதபிக்கவும் செய்கிறார் நம்முடைய வேதனைகளில் பங்கு பெறுகிறார் வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தை நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் ஏசாயா அறுபத்து மூன்று ஒன்பது மோசே தேவனை நோக்கி உள்ள முருகி ஜெபித்தார் தேவனே உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகிய ஆபரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தரலும் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு பதிமூன்று ஒரு முறை இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் பிரசங்கித்த போது ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலோடு வந்தார்கள் நேரம் போவதே தெரியாமல் மூன்று நாட்கள் கர்த்தருடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் மத்தியு பதினைந்து முப்பத்திரண்டு ஏசு பரிதபித்தது மட்டுமல்ல அங்கிருந்த ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் ஆசிர்வதித்து அனைவரையும் வயிறார போஷித்தார் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைகிற வரையிலும் அத்தனை பேருக்கும் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரே காலத்திலும் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக பரிதவிக்கும் இயேசு நிச்சயமாய் அற்புதம் செய்வார் ஆமேன்